மாவுக்கு அடுத்த எழுத்து யா. யா பாருங்க, மேலேருந்து கீழே வாங்க. மறுபடியும் இதே லைனில் கொஞ்சமாக வளைச்சிக்கிட்டு மேலே வாங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, கை எடுக்காம இதே லைனில் இப்படி வந்து சின்னதாக ஒரு மேலே சாட்டை போட்டு மேலே வரும். பக்கத்தில் ஒரு துணைக்கால் போடுங்க. யா எப்படி உச்சரிக்கணும்? யா. யாவுக்கு அடுத்த எழுத்து ரா. ரா பாருங்க, மேலேருந்து கீழே ஒரு லைன். இங்கே பென்சில் வச்சு மேலே மைனஸ் கொஞ்சம் கேப்பிட்டு கீழே வந்து இந்த லைனை தொட்டு க்ராஸாக ஒரு லைன் வந்துட்டு பக்கத்தில் ஒரு துணைக்கால் போடணும். இது எப்படி உச்சரிக்கணும்? ரா. எப்படி உச்சரிக்கணும்? ரா. ராவுக்கு அடுத்த எழுத்து லா. ராவுக்கு அடுத்த எழுத்து லா. லா பாருங்கள், இங்கே ஆரம்பிக்கணும். சின்னதாக ஒரு ஜீரோ வாட்டம் போட்டு மேலே வந்து மறுபடியும் இப்படி கீழே வளைச்சி விடணும். அப்படியே மேலே வளைச்சி விட்டுணும். வளைச்சிட்டு இந்த லைன் வந்து முடிச்சிடணும். மேலே இல்லை, பக்கத்தில் ஒரு துணைக்கால் போடணும். இது எப்படி உச்சரிக்கணும்? லா. எப்படி உச்சரிக்கணும்? லா. எப்படி உச்சரிக்கணும்? லா. லாவுக்கு அடுத்தது வா. வாவும் பாருங்கள், இங்கே இந்த லைன்லேருந்து ஆரம்பிச்சுக்கணும். ஜீரோ வட்டம் போட்டு மேலே வரணும். அப்படியே கீழே வரீங்க. கீழேருந்து சின்னதாக ஒரு மைனஸ் போட்டு மேலே கொண்டு வந்து முடிச்சிடணும். முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு துணைக்கால் போடணும். சரியா? ஒரு ஒன் மாதிரி போட்டு கீழே கொண்டு வந்து முடிச்சிடணும். இது எப்படி உச்சரிக்கணும்? வா. எப்படி உச்சரிக்கணும்? வா. வாவுக்கு அடுத்தது லா. லா. லா பாருங்க, இங்கேருந்து கீழே ஒரு லைன். அதுக்கு அடுத்து பாருங்கள், கீழே ஒரு மைனஸ். மைனஸ்லேருந்து மேலே போகணும். உள்ளே இப்படி வளைச்சி விட்டு இப்படி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து இப்படி முடிச்சிடணும். இது லா. பக்கத்தில் ஒரு துணிக்கால் போட்டோம்னா எப்படி உச்சரிக்கணும்? லா. எப்படி உச்சரிக்கணும்? லா. லான்னு உச்சரிக்கணும். சரியா? இது வந்து லா. துணைக்கால் போட்டால் எப்படி உச்சரிக்கணும்? லான்னு உச்சரிக்கணும். சரியா? துணைக்கால் போட்டால் எப்படி உச்சரிக்கணும்? லான்னு உச்சரிக்கணும். இந்த லா, இந்த லா சொல்கிறோம் இல்லையா, அப்போ வந்து நாக்கு மடக்கி தான் சொல்லணும். லா. சரியா? லான்னு சொல்லணும். துணைக்கால் போட்டால் லா அப்படின்னு உச்சரிக்கணும். சரியாப்பா? லாவுக்கு அடுத்தடுத்து லா. கவனிங்க, இங்கே சின்னதாக ஒரு ஜீரோ போட்டு மேலே வாங்க. மேலேருந்து இப்படியே வளைச்சி விடுங்க. இதே லைனை மேலே போய் சின்னதாக ஒரு மைனஸ் போட்டு கொஞ்சம் கேப் விட்டு இந்த லைனில் வந்து முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு துணைக்கால் போடணும். எப்படி உச்சரிக்கணும்? லா. எப்படி உச்சரிக்கணும்? லா. லாவுக்கு அடுத்தடுத்து ரா. ரா பாருங்க, இங்கேருந்து ஆரம்பிக்கணும். மேலே வரணும், மறுபடியும் கீழே வளைச்சி விடணும். மறுபடியும் இதே லைன் மேலே போய் இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து முடிச்சிடணும். முடிச்சுட்டு அதுக்கடுத்து பக்கத்தில் ஒரு துணைக்கால். எப்படி உச்சரிக்கணும்? ரா. எப்படி உச்சரிக்கணும்? ரா. ராவுக்கு அடுத்தடுத்து நா. அதே மாதிரி பாருங்கள், சின்னதாக ஒரு ஜீரோ மேலே வரணும். மறுபடியும் கீழே வந்து மேலே போய் இப்படி மைனஸ் ஆட்டை போட்டு கீழே கொண்டு வந்து முடிச்சிடணும். கீழே பக்கத்தில் ஒரு துணைக்கால் போடணும். இது எப்படி உச்சரிக்கணும்? நா. இப்படி உச்சரிக்கணும்? நா அப்படின்னு உச்சரிக்கணும். குழந்தைகளே, இப்போ கா முதல் நா வரை உள்ள எழுத்துக்களை ஒரு டைம் சொல்லி காமிக்கிறேன். கவனிங்க, எப்படி உச்சரிக்கணும்னு. இப்போ பாருங்கள், கா, ஞா, சா, ஞா, தா, ஞா, தா, ஞா, பா, மா, யா, ரா, லா, வா, லா, லா, ரா,
நா சரியா இந்த மாதிரி தான் உச்சரிக்கும் புரியுதா வீட்டில் அழகாக எழுதி பழகுங்க இது உங்களுக்கு ஈஸியாக எழுதி பழகலாம் சரியா பக்கத்தில் துணைக்கால் தான் எழுதுறீங்க மற்றதெல்லாம் கா முதல் நாவரை உள்ள வரிசைகள் தான் இது துணைக்கால் எழுதி தான் எழுதுறீங்க அதை உச்சரிக்கிறது எப்படின்னு இப்போ சொல்லி கொடுத்தேன் இல்லையா இதே மாதிரி சொல்லிக்கிட்டே எழுதி பழகுங்க சரியா அழகா சொல்லிக்கிட்டே எழுதி பழகுங்க எழுதும்போது ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்கணும் அழகா இருக்கணும் சரிங்களா ஓகே இதே மாதிரி எழுதி பழகி உங்கள் வகுப்பாசிரியர்களுக்கு அனுப்புங்க நன்றி குழந்தைகளே